ராம் தங்க மீன்கள், அது வந்து ஒரு நீண்ட கால தயாரிப்பாக இருந்தது. அது வெளிவருவதிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்த ஒரு திரைப்படம். அடுத்து தரமணி, அந்த திரைப்படமும் இன்னும் ஒரு நீண்ட கால தயாரிப்பாக இருக்குது. ஒரு திரைப்படம் என்பது ஒரு மூன்று வருடம் மூன்று மாதம் இந்த லெவலில் தான் இருக்கணும் ஒரு படம், ஒரு ப்ரொடக்ஷன். அதாவது தமிழ் வணிகவிய சூழலில் வந்து ஒரு திரைப்படம் வந்து மூன்று மாதத்தில் வந்து அதை முடித்து வெளியே எடுத்துன்னு வந்துடணும். அப்போ தான் அது வந்து அந்த வட்டி கிட்டி எல்லா விஷயத்துலேருந்தும் தப்பிக்க முடியும். ஏன் தரமணி திரைப்படம் இன்னும் நீண்ட கால ஒரு தயாரிப்பு பணியில் இருக்கிறது? தரமணி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டாவது காலம் முடிச்சிட்டேன். இப்போது சமீபத்தில் ஒரு நீங்கள் சொன்ன அந்த மூன்று மாத காலக்குள்ளே முடிஞ்ச படம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரன். பட் ஆனால் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது என்னமோ வந்து தங்க மீன்கள் ரிலீஸ் ஆன அன்றைக்கி நாங்கள் அடுத்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். அதில் நீங்கள் முதல்ல ஒரு கோடிட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தங்க மீன்கள் படம் நான் டபுள் பாசிட்டிவ் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிவிட்டேன். ராம் அடுத்த படம் பண்ண நீ எனக்கு தான் பண்ணணும், நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அடுத்த படம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு நேர்த்தியான ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அது மட்டும் இல்லை சினிமா கலர் இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னு நான் என் கூட பழகின வரைக்கும் இன்னி வரைக்கும் என் கூட வந்து ஒரு சகோதரத்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஸோ அவர் அந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னோன்னு நம்ம பண்ணுறோன்னொன்னே அதோட ரிலீஸ் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணோம். நாங்கள் நேஷனல் அவார்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் கை கோத்துக்கிட்டு கூட்டிகிட்டு அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணலை. நாங்கள் அன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணது. பட் ஆனால் படம் டேக் ஆஃப் ஆனதுன்றது பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் ஜனவரி மாதம்க்கு அப்புறம் தான் டேக் ஆஃப் ஆச்சு. இன்னொன்று அதில் வந்து நீங்கள் படம் வெளியே வரும்போது தெரியுமா அதோட மெனக்கெடல், அதோட தேர்வுகள், அதுக்கான விஷயங்கள். இதில் ப்ளஸ் இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் நீங்கள் சொன்னீங்க ஒரு படம் மூணு மாதத்துக்குள்ளே பண்ணால் தான் லாபம் இல்லைனா வட்டி இதெல்லாம் சாப்பிட்றோன்ட்டு. நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்குள்ளே நாங்கள் நம்பிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னா எங்கே வேணாலும் கடன் வாங்கியிருக்கலாம், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணியிருக்கலாம், யாரை வேணாலும் கூப்பிட்டு வந்து படத்தில் நடிக்க வச்சுருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. எங்ககிட்ட பணம் இருக்கும்போது அப்பப்போ எடுத்துப்போம். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியா வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்க வந்து வெரி கோஆப்ரேட்டிவாக அவங்க வந்து படம் வரி வந்ததுக்கப்புறம் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஃபிலிமாக இது அமையும். அவங்களுடைய டேட்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு நிறைய விஸ்வரூபம் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு அவங்கள விட்டால் இதில் பெரிய சாய்ஸே தெரில. நாங்கள் ஸ்க்ரீனில் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் வேறு யாராவது பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. இவர் வந்து தமிழ் மீதான மிகப்பெரிய காதல் கொண்ட ஒரு இயக்குனர். அந்த அம்மா பேச ஆரம்பித்தாலே ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. எப்படி இந்த காம்பினேஷன்? அதுக்கு தான் பேர் தரமணின்னு உங்களுக்கு டைட்டிலே சொல்லிடுச்சேன். தரமணிங்கிற இடம் வந்து ஒரு ஐடி ரிலேட்டடான ஏரியா. அதுக்குள்ளே வெறும் தமிழ் மக்களே இருந்துட முடியாது இல்லையா. அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பலதரப்பட்ட மக்களோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஒரு நடுவில் நடக்கிற ஒருத்தருடைய முக்கியமான எபிசோடு தான் இந்த கதை. பட்டு நம்ம நினைக்கிறதுக்கு நேர் மாதிரியான ஒரு கேரக்டர் ஆண்ட்ரியா. நம்மளோட அழகாக தமிழ் பேசுகிறாங்க, நம்மளோட அழகாக எல்லாத்தையும் வந்து உள்வாங்கிக்கிறாங்க. ஒரு ஷாட்டு வந்து ஒரே டேக்கில் எடுக்கிற ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் ஆண்ட்ரியாவை பொறுத்த வரைக்கும் பேர் தான் ஆண்ட்ரியாவை தவிர அதை ஏதாவது தமிழாக்கம் கூட பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு தமிழ் மேலே வந்து ஒரு பற்றுள்ள ஒரு நடிகையும் கூட. டப்பிங்கை வந்து அவங்களே தான் கொடுக்குறாங்க. தமிழ் தெரிஞ்சவங்களே வந்து இன்னொருத்தரை வச்சு தான் டப் பண்ணுறாங்க இல்லை. அதனால் பட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசன்ட் டேஸில் கூட பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு சாங் மாத்திரம்தான் பெண்டிங். படம் முடிஞ்சு இப்போ அநேகமாக எங்களுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஜூன் இல்லைன்னா ஜூலை மாதம் படம் வெளியே வந்துடும். ஜூலையில் வந்துடும். ஜூனில் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும், ஜூலையில் வெளியே வந்துடும். மிக அதாவது ராமுக்கு வந்து கற்றது தமிழ் எந்த அளவுக்கு பேர் எடுத்து கொடுத்ததோ, தங்க மீன்கள் எந்த அளவுக்கு வந்து நன்பெயரை இன்னும் சம்பாரித்து கொடுத்ததோ, இதை எல்லாத்தை விட ரொம்ப பிரமாதமாக இன்டர்நேஷ்னல் ஸ்கிரிப்டாக ஒரு தேசிய அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படமாக அமையும்.